ஐபிஎல்ல அரசர்களாக கோலோச்சிய அணிகள் சென்னையும் மும்பையும். இப்ப இந்த சீசன்ல பிளே ஆப்ஸ் வாய்ப்பை பறிகொடுத்து முதலணியா மும்பை வெளியேறி இருக்கு. இந்த நிலையில 7 ஆட்டங்கள்ல 3ல ஜெயிச்சு 6 புள்ளிகளோட புள்ளி பட்டியல்ல 8வது இடத்துல இருக்கிற பஞ்சாப் அணியும் 7 ஆட்டங்கள்ல 2ல ஜெயிச்சு 4 புள்ளிகளோட புள்ளி பட்டியல்ல 7வது இடத்துல இருக்கிற சென்னை அணியும் இன்னைக்கு மோத இருக்க ஆட்டம் இந்த ஐபிஎல் சீசன்ல ரொம்ப முக்கியமான ஆட்டம். ஏன்னா இது சென்னை பஞ்சாப் அணிகளின் பிளே ஆப்ஸ் வாய்ப்புக்கு முக்கியமான ஆட்டம் மட்டுமே கிடையாது, இது வியாபாரம் லாபம் சம்பந்தப்பட்டது. ஐபிஎல் தொடர்ல மிகப்பெரிய அளவுல ரசிகர்கள் கூட்டத்தை வச்சிருப்பது மும்பை அணியும் சென்னை அணியும் தான். ஐபிஎல் தொடங்கப்பட்டதுல இருந்து இந்த ரெண்டு அணிகளும் அடிமேல் அடி வாங்க முதல் வாரத்துல மட்டுமே கடந்த ஆண்டு பார்வையாளர்களோட வச்சு பாக்குறப்ப 33% குறைவாக இருந்துச்சு. 2வது வாரத்திலையும் ரெண்டு அணிகளோட தோல்விகள் தொடர பார்வையாளர்களின் எண்ணிக்கை சரிவு அப்படியே தொடரவே செஞ்சது. அதே மும்பையும் சென்னையும் மோதிய ஆட்டத்தை ஹாட் ஸ்டார்ல பார்த்தவர்களின் எண்ணிக்கை மட்டுமே 80,30,000 பேர். இந்த தொடர்ல முதல் முறை பஞ்சாப் கூட மோதின ஆட்டத்துல சென்னை அணியின் பேட்டிங் யூனிட் மொத்தமா கொலாப்ஸ் ஆகி பஞ்சாப் ரொம்ப ஈஸியா வின் பண்ணியிருந்தாங்க. பஞ்சாப் அணியை எடுத்துக்கிட்டா பேட்டிங் பவுலிங் ரெண்டுலுமே சரிசமமான பலத்தோட தெரிஞ்சாலும் அந்த அணியின் பேட்டிங் வச்சா குடுமி அடிச்சா மொட்டைங்கிற கதையா தான் இருக்கு. பேட்டிங்ல 10 ஓவர்களுக்கு நல்லா ரன் ரேட் இருந்தாலும் அடுத்த 10 ஓவர் ஆடுறதுக்கு விக்கெட்டுகள் இருக்கிறது இல்ல. மயங்க் அகர்வால் இல்ல ஷீகர் தவான் ரெண்டு பேர்ல ஒருத்தர் நின்று விளையாடணும் அப்படின்னு முடிவு பண்ணினாலே அந்த அணியால தொடர்ச்சியா நல்ல ரன்களை கொண்டு வர முடியும். ஆனா அவங்களோட பேட்டிங் பாக்குறப்ப அதுல எந்த திட்டங்களுமே தெரியறது இல்ல. ஒவ்வொரு பேட்ஸ்மேனு தான் தனியா சீக்கிரமா எவ்வளவு ரன் அடிக்கிறோம் அப்படிங்கறதுல கவனம் செலுத்துற மாதிரி தான் தெரியுது. பேட்டிங் யூனிட்டின் ஆட்கள் ஒருங்கிணைந்து செயல்படுறதா தெரியல. இதுதான் பஞ்சாப் அணியோட பெரிய பிரச்சனை. சென்னை அணி எடுத்துக்கிட்டா மும்பை அணியுடான ஆட்டத்திற்கு முன்பு வர பவுலிங்ல மட்டுமே பிரச்சனையா இருந்தது. மொயின் அலிக்கு பதிலாக சனட்ரை உள்ள கொண்டு வந்து பவுலிங்கை ஸ்ட்ராங் பண்ணியதும் ஒரு பேட்ஸ்மேன் குறைவான நேரத்துல ருத்ராஜ் உடனே அவுட் ஆனது சென்னை அணியோட ஒட்டுமொத்த பேட்டிங் யூனிட்டையும் வீக்கா காட்டுது. பவர் பிளேல பெரிய ரன் வரல அப்படின்னாலும் விக்கெட்டை தக்க வச்சு ஆடுற பழைய முறைக்கு சென்னை ஓபனர்கள் திரும்பணும். குறிப்பா ருத்ராஜ் பவர் பிளேல அவுட் ஆகிறத தவிர்த்தே ஆகணும். இதை தாண்டி சென்னை அணி ஆன்ஃபீல்ட் கேப்டன்சியில ஒரு பெரிய தவற பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது ஜடேஜா தவறா இல்ல தோனியினுடைய தவறான்னு தெரியல. குஜராத் அணியோட சென்னை சுலபமா ஜெயிச்சிட்றாங்கன்ற நிலையில குஜராத்தின் கடைசி பேட்ஸ்மேன் ஜோடியான மில்லரும் திவாட்டியாவும் விளையாடுறப்ப விக்கெட் டேக்கர் பிராவோ முன்ன கொண்டு வந்து அட்டாக் பண்ணாம ஜடேஜா தொடர்ச்சியா 3 ஓவர் வீசி 3வது ஓவர்ல 19 ரன் மில்லருக்கு தந்தாரு. அந்த ஆட்டத்துல சென்னை அணியின் பக்கமா தோல்வி நகர்ந்த முதல் புள்ளியே அதுதான். அதே மாதிரி மும்பை அணியுடனான ஆட்டத்திலும் மும்பை அணியின் முக்கிய விக்கெட்டுகள் விழுந்திருக்க அணிக்குள் வந்த சானட்டரும் நல்லவே பவுலிங் பண்ணிருக்க பிரட்டோரியஸும் இருக்க திரும்பவும் ஜடேஜா 3 ஓவரை தொடர்ச்சியா வீசினாரு. பவுலிங் யூனிட் மேல நம்பிக்கை இல்லாத காரணத்தினால மிடில் ஓவர்கள்ல அட்டாக் பண்ணி விக்கெட் எடுக்க பார்க்காம தொடர்ச்சியா ஓவர்களை தள்ளிட்டா போதுங்கிற மைண்ட் செட்ல தான் சென்னை அணியின் ஆன்ஃபீல்ட் கேப்டன்சி இருக்கு. இப்ப சானட்னர் பிரட்டோரியஸ் உள்ள வந்திருக்க முகேஷும் நல்லாவே பவுல் பண்ற சூழல்ல மிடில் ஓவர்கள்ல ஜடேஜா வச்சு ஓவர்களை தள்ள பார்க்காம விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்க பவுலர்களை வச்சு அட்டாக் பண்ணணும். ஜடேஜா 2 ஓவர்கள் தொடர்ந்து வீசலாம், ஆனா 3 ஓவர்கள் அப்படிங்கறத சரி வராது. ஏன்னா பெருசா சுழலுக்கு சாதகமான ஆடுகளங்களும் இல்ல. இல்லனா விக்கெட்டை காப்பாத்திக்கிட்டு கடைசி கட்டத்துல அதிரடியா எதிரணிகள் ரன் குவிச்சிடுவாங்க. ரெண்டு அணிகளுமே ஐபிஎல்ல இதுவரை 26 முறை மோதி இருக்கிறாங்க. இதுல சென்னை அணி 15 முறையும் பஞ்சாப் அணி 11 முறையும் ஜெயிச்சிருக்கு. ஐபிஎல்ல முதல் சீசன்ல 3 ஆட்டங்களிலும் 2வது சீசன்ல 2 ஆட்டங்களிலும் தொடர்ந்து சென்னை அணி 5 ஆட்டங்களில் ஜெயிச்சிருக்கு. சென்னை அணியே முதன் முதலாக பஞ்சாப் 3வது சீசன்ல தான் வென்றிருக்கு. சென்னை அணி 2008, 2009, 2013, 2015, 2020 சீசன்கள்ல பஞ்சாப் அணியை முழுமையா தோற்கடிச்சிருக்கு. இதுல 2008 முதல் சீசன்ல லீக்ல 2 ஆட்டங்கள், செமிஃபைனல்ல 1 ஆட்டத்தோட 3 ஆட்டத்தோட தோற்கடிச்சிருக்கு. பஞ்சாப் அணி 2012-14 சீசன்கள்ல சென்னை அணியை முழுமையா தோற்கடிச்சிருக்கு. இதுல 2014 சீசன்ல 3 ஆட்டங்கள்ல தொடர்ச்சியா தோற்கடிச்சிருக்கு. ஓபயம் கிளைன் மேக்ஸ்வெல் இரண்டு அணிகளுக்கான ஆட்டங்கள்ல முக்கியமான ஆட்டங்களா 2010 சீசன்ல நடந்த 2 லீக் ஆட்டங்களை சொல்லலாம். அந்த சீசன்ல முதல் லீக் ஆட்டத்துல பஞ்சாப் அணி யுவராஜ் சிங்கு 43 ரன்கள், இர்ஃபான் பதானி 39 ரன்களோட 136 ரன்கள் தான் எடுத்திருந்தது. முரளிதரன் அட்டகாசமா பவுலிங் பண்ணி 4 ஓவர்கள்ல 16 ரன்கள் மட்டுமே தந்து 3 விக்கெட்டுகளை எடுத்து அசத்தினாரு. அடுத்து பேட் பண்ண சென்னை டீம் முதல் விக்கெட் தந்ததே 65 ரன்களுக்கு தான். பார்த்திவ் படேல் ஓபனர் 57 ரன் அடிச்சாரு. மேத்யூ ஹைடன் அடிச்சது 33 ரன்கள். 137 ரன் டார்கெட்டுக்கு ஓபனர்கள் மட்டுமே அடிச்சு 90 ரன்கள். ஆனா பின்னாடி வந்த எந்த பேட்ஸ்மேனும் ஒழுங்காடாம இந்த ஆட்டம் டை ஆகி
சூப்பர் ஓவருக்கு போச்சு. சூப்பர் ஓவரில் சென்னை அணி 5 பந்துகளுக்கு 2 விக்கெட்டையும் விட்டு 9 ரன்கள் அடிக்க பஞ்சாப் அணி 4 பந்துகளுக்கு 10 ரன்கள் அடிச்சு ஜெயிச்சது. இந்த ஆட்டத்தில் தலை தோனி விளையாடல, ரெய்னா தான் கேப்டன். இதே சீசனில் 2வது லீக் போட்டியில் பஞ்சாப் கூட ஜெயிச்ச அரையிறுதிங்கிற வாழ்வா சாவா போட்டியில் டார்கெட் 193 ரன்கள் இருக்க கடைசி ஓவருக்கு 16 ரன்கள் தேவைப்படுறப்ப தலை தோனி இர்ஃபான் பதானின் கடைசி ஓவரில் 2 இமாலய சிக்ஸர்களை பறக்க விட்டு சூப்பர் ஓவர் தோல்விக்கு பழி தீர்த்ததோட அணி அரையிறுதிக்கும் கூட்டிட்டு போவார். அந்த மேட்ச்ல 29 பந்துகளுக்கு 54 ரன்கள் அடிச்சு ஆட்டநாயகன் விருது வேற வாங்கியிருப்பாரு. சென்னை அணியின் ஆதி ரசிகர்களால் எப்பவுமே மறக்க முடியாத மேட்ச் இது. அந்த சீசன் சென்னை கப்பும் ஜெயிச்சிருக்கோம். இப்பவும் பஞ்சாப் கூட நடக்கிறது ஒரு வாழ்வா சாவா மேட்ச் மாதிரி தான். திரும்பவும் பழைய சென்னை அணியும் பள்ளி தீர்க்கும் தலை தோனியையும் பார்க்க முடியுமான்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.